எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. மேலும் இந்த காலத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்களோட வாழ்க்கை நடக்க காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னியா ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். கன்னியா ராசி கால புருஷனுக்கு 6வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் உதிரம் 2, 3 மற்றும் 4 பாதமும், அஷ்டம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், சித்திரை முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கன்னியா ராசி. முதலாவதாக கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, பிப்ரவரி மாதம் ராசிக்கு 5வது இடத்துல செவ்வாய் உச்சமாய் கூட சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் காலதாமதமாயிட்டிருக்கும், அந்த புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5வது இடம் வலுவாரனால இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீகத்தில் இருந்த அந்த குழப்பங்கள், பூர்வீகத்தில் இருந்து வந்த அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ராசி அதிபதியும் 5வது அதிபதியும் ஒன்றாக சேர்ந்திருக்கனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்ச முடியுங்க. மேலும் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து இப்போ வந்து டக்குன்னு வந்து முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்ப வழக்குன்னு சொல்லிட்டு இருந்த அந்த நிலுவையில் இருந்த அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2 குடிவன் 5வது இடத்துல இருக்கிறனால குடும்ப வாழ்க்கையில் இருந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து விலகுங்க. ஆனாலும் ராசிக்கு 2வது இடத்தையும் ராசிக்கு 4வது இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்யும் போது குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக தாங்க இருக்கும். குடும்பம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபேவராக தான் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தை சுக்கரன் பார்க்குறாருங்க. ஸோ குறிப்பாக சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்வதற்கு பார்த்தீங்கன்னா அந்த செய்கின்ற தொழிலில் ஓரளவுக்கு சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேலும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் பார்க்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த லாபஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கறதுனால நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ போட்ட முதலீட்டை விட அதிகமான ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 4வது இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, ஒரு வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த கிரகங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ வீடு கட்டுறதுக்கு அல்லது வீடு வாங்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு ஜாப்பில் வந்து ஒரு சேஞ்சுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு இடமாற்றத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த இடமாற்றம் கண்டிப்பாக தேடி வரும். ஏன்னா 3வது இடம் முயற்சி ஸ்தானம் அந்த 3 குடிவன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 5வது இடத்துல உச்சமாயிருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் கன்னியா ராசிக்காரனுக்கு இருக்க போகுது. அதுக்கடுத்து மார்ச் மாதத்தை பார்க்கும்போது மார்ச் மாதம் ராசிக்கு 6வது இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்குது. ஸோ கூட சனியும் அந்த இடத்துல இருக்கார். ஏற்கனவே 6வது இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கார். இங்கே கூட செவ்வாயும் சேரும்போது என்ன நடக்குன்னா எப்போவுமே கன்னியை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல சனி பகவான் வலுக்கக்கூடாது, கூட செவ்வாயும் சேர்ந்துருக்கார். அப்போ 6, 8வது அதிபதிகள் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல வலுத்து உட்காந்துருக்காங்க. மார்ச் மாதம் நிச்சயமாக கன்னியா ராசிகளோட வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்கும், கொஞ்சம் வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு நிலை வந்து இருக்காதுங்க. மற்றவங்களுடைய கைகள் வந்து ஓங்க ஆரம்பிக்கும், உங்களை பிடிக்காதவங்களுடைய கைகள் நிச்சயமாக ஓங்கி இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன போகணும், விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு 2 வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கக்கூடாது. ஏன்னா 6வது இடத்துல செவ்வாயும் சனியும் சேரும்போது என்ன நடக்கும், பொதுவாகவே அந்த 6வது இடம் கெட்டு போகும். ஸோ அப்போ வந்து கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கும். கடன் வாங்கினவங்க கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க இந்த காலகட்டத்தில். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு இப்போயே முயற்சி பண்ண ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கவும் வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்.
அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மறைமுகமான வழியில் வருமானத்தை கொடுத்தாலும் இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், குறிப்பாக வீண் செலவுகள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்போது உங்கள் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் இந்த மார்ச் மாதம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருப்பார். இப்போ குடும்ப வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு மாதமாக தான் இருக்குங்க. எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஒன்று பிப்ரவரி மாதமே செஞ்சு முடிச்சுருங்க, அல்லது ஏப்ரல் மாதம் நீங்கள் செய்யுங்க. ஆனால் இந்த மார்ச் மாதத்தில் செய்கிறது அந்தளவுக்கு சிறப்பாக வராது. அதே மாதிரி பார்த்துக்குமா மாணவ மாணவர்களை பொறுத்துக்கு கொஞ்சம் படிப்பில் ஒரு மந்த நிலை வந்து ஏற்படுங்க, சரியாக கொஞ்சம் கவனத்தை செலுத்த முடியாமல் போகும். அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கணுங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் சிறப்பாக வரும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக இறை வழிபாட்டில் கவனத்தை நீங்கள் செலுத்துங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் விளக்கு ஏற்றிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக கஷ்டங்கள் குறையும், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் மாறும். அடுத்து ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏப்ரல் மாதம் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கரன் உச்சமாயிருப்பாருங்க, கூட புதனும் சேர்ந்திருப்பாருங்க, மேலும் 8ஆம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்திருப்பாங்க. இந்த ஏப்ரல் மாதம் ஓரளவுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மார்ச் மாதத்துடைய கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து சுக்கரன் ராசியை பார்க்குறனால எந்த ஒரு விஷயத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆனால் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்பட்டதன் பிறகு வெற்றி பெறுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி திருமணம் செய்யறதுக்கு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும், நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதே மாதிரி கூட்டுத் தொழில் செய்வர்களுக்கு இந்த கூட்டுத் தொழில் ஓரளவுக்கு வருமானம் ஓரளவுக்கு லாபங்கள் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு குறிப்பாக சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செய்கின்ற தொழிலில் இருந்த பிரச்சனைகளை வந்து சரியாகும், ஒரு மந்த நிலை வந்து மாறுங்க, வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும், நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படும், வாழ்க்கை துணையால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை தற்போது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னியராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனியோட செவ்வாய் சேர்ந்து தாங்க இருப்பார். அதாவது ஏப்ரல் மாதம் 24 வரைக்கும் சனியோட செவ்வாய் சேர்ந்தாக இருப்பார். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் தொழில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், ஓரளவுக்கு இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும். செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானம் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்கின்ற வேலையில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிடிக்காதவங்க கைகள் ஓங்கி இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் ராசியை சுக்கரன் பார்க்குறனால எல்லா கஷ்டத்துலேருந்தும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து அதில் நீங்கள் வெற்றி பெற்றும் காமிப்பீங்க. பட் என்ன இருந்தாலும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியோட கன்னியராசிக்காரனுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் முழுமையாக விலகிடுங்க. மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த மே மாதத்திலிருந்து கண்டிப்பாக கன்னியராசிக்காரனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஏன்னா ராசியை குரு பகவான் பார்வை செய்ய போகிறார். 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் வரப்போகிறாருங்க. எந்த ஒரு சுபகிரகமாக இருந்தாலும் அந்த சுபகிரகம் பாக்கிய ஸ்தானத்துக்கு வரும்போது நிச்சயமாக நல்ல விஷயங்கள் அதிகமாக பண்ணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் பாக்கியத்துக்கு வரும்போது வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போகிறார். உன்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அனைத்து விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில் போன்ற அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. வாழ்க்கையில் நீங்கள் வந்து பட்ட கஷ்டத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கன்னியராசிக்காரர்களுக்கு நடக்க போது முடிஞ்சு நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஓரளவு பார்க்கும்போது பிப்ரவரி மாதமும் சரி ஏப்ரல் மாதமும் சரி கன்னியராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் மார்ச் மாதம் மட்டும் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கனால முக்கியமான விஷயங்களை நீங்கள் மார்ச் மாதம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.